நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நல்லது. இந்த கடந்த மனித உரிமை சபையில் பேசப்பட்ட விடயம் வந்து தமிழ் தரப்பால் ஒரு கொண்டாடப்படுற விஷயமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கான மெக்கானிசம் பற்றி அது பேசிச்சு, மனித உரிமை விவகாரங்களை தூக்கி பேசிச்சுது, பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுக்கிறத பேசிச்சுது. அப்போ இந்த பேசின நேரம் பல தரப்பால் இது ஒரு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்ட நேரத்தில் இந்த அறிவு இயக்கத்தில் பேசியிருந்த நாங்கள் என்ன காரணம் அப்படி பேசுகிறது கண்டு இந்த மனித உரிமை சபையினுடைய அறிக்கையை ஒரு ஆய்வுபூர்வமாக அதனை பகுத்து ஆராய்ஞ்சு அதனை தொகுத்து ஒரு முடிவுக்கு வந்து அதை வழங்கியிருந்தாங்க. ஏன் அவர்கள் அப்படி செய்யணும், இந்த அறிக்கை என்னதுக்காக? இந்த அறிக்கை இலங்கையில் ஒரு போராட்ட களத்தை திறக்கிறதுக்கு தான் இந்த அறிக்கை வருகுதுன்ற சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த நேரம் அதை நம்ப கஷ்டமாக இருக்கு. மனித உரிமை மிஷேல் பச்சலேட் விடுற அறிக்கைக்கும் இலங்கையில் சிங்கள மக்களை போராட வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது தமிழ் பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்கும், மனித உரிமை சபையில் இருந்தாலும் அந்த நேரம் மிக தெளிவாக பேசினாங்க. அந்த காணொலியை நான் இங்கே திருப்பி தரேன், அது உங்களுக்கு புரியும். அப்போ புரியும், சிங்கள மக்களை அங்கே ஒரு போராட வைக்கிறதுக்கும் ஒரு போராட்ட களத்தை திறக்கிறதுக்கும் போராட்டக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்குது, நீங்கள் போராடலாம் என்று ஒரு சூழலை அமைக்கிறதுக்கும் அரசாங்கம் போராட்டக்காரர்களை ஒடுக்க முடியாதபடி அரசாங்கத்தை அச்சுறுத்துறதுக்குமான விஷயமாக கடந்த மனித உரிமை சபை கையாளப்பட்டதுன்றதை அதில் சொல்லியிருந்ததை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஏன் அதை சொல்கிறோம் என்றால், இனி வரப்போகிற மனித உரிமை சபையில் வந்து தமிழர்கள் பற்றிய விவகாரம் தூக்குப்படும். அப்போ நாங்கள் கொண்டாடுவோம், விசில் அடிப்போம், பட்டாசு கொளுத்துவோம். அதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லைன்றதுக்காக தான் சொல்கிறேன், அது நடக்கும். அடுத்து வரப்போகின்ற மனித உரிமை சபையில் தமிழர் விவகாரம் வந்து மிக உயர்வாக தூக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சில அரசியல் காரணங்கள் இருக்குது. நீங்கள் அதை நம்ப வேணுமென்றால், இவன் எல்லாத்தையும் வந்து இவர் ஒரு ஆய்வுன்ற விஷயத்தில் இது வந்து எதிர்க்கிற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். அந்த வாய்ப்பு எப்படி பயன்படுத்தி வேணுமென்றதான் கேள்வி. அந்த வாய்ப்பை நாங்கள் கருவிகளாக ஏமாற்றப்பட போகிறோம்ன்றதுக்காக தான் இதை பேசுகிறேன். அதுக்கு கடந்த மனித உரிமை சபை இதில் ஏறத்தாழ போனவரிடம் 10 மாதத்துக்கு முன்னம் பேசின விடயம், அது கூட பேசினது இல்லை, அது நவம்பரில் பேசினது என்றால் அதுக்கு முதல் மனித உரிமை சபையில் பேசின நான் கதைச்ச விஷயத்தை தான் திருப்பி மென்ஷன் பண்ணி கதைச்சிருந்தான். அதை இங்கே தாரன் பார்த்தால் அடுத்த மனித உரிமை சபையில் என்ன நடக்க போகின்றது நீங்களாகவே புரிஞ்சு கொள்வீங்கள், இன்றைக்கு இருக்கிற அரசியலையும் புரிஞ்சு கொள்வீங்கள். நன்றி. அப்போ இப்போ சர்வதேசத்துக்கு கொண்டு தெரியுது, அதாவது அந்த தமிழ் பேசும் மக்கள், அதாவது வடகிழக்கில் வாழ்கிற தமிழர்கள், மலைய மக்கள், முஸ்லீம் மக்கள், இந்த தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு அல்லாமல் இவர்கள் இன்றைக்கு தனிச்சு நிற்கிறதால இந்த ஆட்சியை மாற்ற வேணும்னு சொன்னால் அவர்களுக்கு வழங்கிய அந்த சிங்கள வாக்குகளை உடைச்சாகும். அந்த சிங்கள வாக்குகளை உடைச்சாதான் அவர், அதாவது கோத்தபாய ராஜபக்ச குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட சிங்கள வாக்குகளை உடைச்சாதான் வரும் காலத்தில் இந்த ஆட்சியை துடைச்சு அழிக்கலாம். அப்போ இந்த தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு எப்படியோ தங்களுக்கு கிடைக்கும், அவர்கள் தமிழ் மக்களை கையாள்றதுக்கான தலைமத்துவங்களையும் பொறிமுறைகளையும் உருவாக்கி வச்சிருக்கணும். அப்போ அவற்ற பிரச்சனை வந்து எங்களுடைய நம்பிக்கை, தமிழ் பேசும் மக்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எங்களை இந்த பொறிகளை இழுத்து வச்சு கொண்டிருக்கிற நேரம் தமிழ் மக்களுக்காக செயற்படாமல் சிங்கள மக்களுக்காக செயற்பட்டு சிங்கள மக்களில் ஒரு பகுதியை உடைச்சி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பினால்தான் இந்த அரசாங்கத்தை எதிர்காலத்தில் கவுக்க முடியும். அப்ப சிங்கள மக்களுக்கிடையில இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்ட சூழலை உருவாக்க வேணும், ஒரு எதிர்ப்பு அரசியலை, ஒரு கலக அரசியலை வந்து உருவாக்க வேணும். அப்ப இந்த கலக அரசியலை உருவாக்க முடியாமல் இலங்கை அரசாங்கம் கட்டுப்படுத்தும். இந்த ரெண்டு வகையா கட்டுப்படுத்தும், ஒன்று கருத்தியல் ரீதியாக இதை கையாளும் இலங்கை அரசாங்கம், அடுத்தது சட்ட ரீதியாக கையாளும். அப்போ இந்த ரெண்டு விதமாக கையாளுறதுக்கு எதிராகவும் மனித உரிமை சபை அல்லது இந்த ஐநா அமைப்புகள் வந்து வேலை செய்ய வேண்டி இருக்குது. அந்த ரெண்டு முறை என்ன? ஒன்று சட்ட ரீதியானது, மற்றது சிவில் ரீதியானது. அப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த கருத்து இந்த மேற்குலக சக்திகள் வந்து இந்த அரசாங்கத்தை விரும்பே இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியை கொடுக்க போகிறாங்க, தமிழ் மக்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க போகிறாங்க, சமஷ்டி ஆட்சியை உருவாக்க போகிறாங்க, போர் செய்த தளபதிகளை, அதாவது சிங்கள தளபதிகள், இராணுவ தளபதிகளை, போர் வீரர்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தை இழுத்து கொண்டு போய் தண்டனை கொடுக்க போகிறாங்க,
இப்படி ஒரு ஒரு அலையை கிளப்புறதுக்கு ஊடாக, அதாவது சர்வதேசம், சர்வதேசத்தினுடைய நாடுகள், மேற்கு நாடுகள் தமிழ் மக்களின் பால் நின்று எங்களை தண்டிக்க போகுது, அதாவது சிங்கள மக்களையும் சிங்கள மக்களுடைய எதிர்காலத்தையும் ஸ்ரீலங்காவையும் தண்டிக்க போகுது என்று ஒரு அலையை கிளப்புறதுக்கு ஊடாக சிங்கள மக்களை தங்கள் பால் ஒன்று திரட்டி வைக்க முடிஞ்சது. ஏனென்றால் இந்த மேற்குலகத்தினுடைய நண்பர்களாக தங்களுடைய எதிர்கட்சி இந்த யூஎன்பி, யூஎன்பி சார்ந்த கட்சிகள், அதுக்கெல்லாம் இந்த மக்கள் சக்தியை வச்சுக்கொள்ளணும், நாங்கள் சஜித்தினுடைய, அதாவது இந்த எதிர்கட்சிகள் வந்து மேற்குலகத்தோடையும் தமிழ் பேசும் மக்கள் தரப்போடையும் தமிழ் தரப்போடையும் இணைஞ்சு வேலை செய்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக என்ற ஒரு கருத்தை விதைக்கிறது கூடாக இந்த மதபீடங்களையும் ஊடகங்களையும் சிங்கள தீவிர சிங்கள தேசப்பற்றாளர்களையும் திரட்டி தங்கள் பால் வச்சிருக்க முடிஞ்சது. அதுதான் அவர்களுடைய பலம். அப்படித்தான் வென்றார்கள், அப்படித்தான் அவர்கள் அரசியல் செய்ய முடியும். அப்ப இதுல தான் அடிக்க வேணும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழர்களுடைய பிரச்சனை பற்றி இந்த சர்வதேசமோ இந்த மனித உரிமை அமைப்புகள் போன்ற அமைப்புகள் பேசுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கோத்தபாய ராஜபக்ஷ அரசாங்கம் சிங்கள தேசியவாதத்தை இவர்களுக்கு எதிராக தட்டி எழுப்பி அவர்களை ஒன்று திரட்டி தன்னுடைய பலமாக வச்சிருக்க முடியும். அதுபோல சிங்கள மத குருக்கள் சிங்கள தீவிரவாத அமைப்புகளையும் தன்னுடைய பலமாக ஆயுதமாக வச்சிருக்க முடியும். எனவே அதை அறுக்க வேணும். இது முதலாவது முறை. ரெண்டாவது, சிவில் அமைப்புகளே அடக்குவதற்கான சில விதிகளை சட்ட ரீதியாக அரசாங்கம் உருவாக்க முயற்சிக்குது. எனவே அந்த உருவாக்கும் முயற்சியை வந்து தடுக்க வேணும் மனித உரிமை சபை அல்லது சர்வதேச சமூகத்தினுடைய ஏனைய அமைப்புகளோ நிறுவனங்கள். அப்ப அரசாங்கம் ரெண்டு வழியா கையாளுது. ஒன்று, சர்வதேசம் தமிழர்களோட நிற்குது, இலங்கையை தண்டிக்க போகுதுன்றதன் ஊடாக சிங்கள மக்களை தங்கள் பால் எடுத்து வச்சிருக்கு, இதை தடுக்க வேணும். ரெண்டாவது, சிங்கள மக்களுக்குள்ளேருந்து உருவாகக்கூடிய கலகங்களை, சிவில் கலகங்களை அல்லது எதிர்ப்பு வடிவங்களை அடக்கிறதுக்கான சட்ட விதிகளை அரசாங்கம் போட்டு அடக்க போகுது, அதனால கலகங்கள் உருவாகாமல் தடுத்துட முடியும். எனவே அந்த சட்டங்களை உருவாக விடாமல் தடுக்க வேணும். இப்ப நீங்கள் புரிஞ்சு கொண்டால் இந்த அறிக்கையில இந்த ரெண்டும் செய்யப்பட்டிருக்கு. அதாவது தமிழர்களுக்காகவோ இனப்படுகொலை பற்றியோ போர்க்குற்றம் பற்றியோ அதற்கான நீதி பொறுமுறைகள் பற்றியோ கதைக்கிறத தனிச்சிருக்கணும். அதே போல சிவில் சட்டங்கள் கொண்டு வாரதுக்கு, அதாவது சிவில் அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அரசாங்கம் உருவாக்குற புதிய விதிகள், புதிய சட்டத்தை வந்து தடுப்பதற்கான ஒரு அறிக்கையாகவும் இது வந்திருக்கு. அதை மென்ஷன் பண்ணி குறித்து கவனம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை நிறுத்த வேணும். இனி வருங்காலத்தில் மனித உரிமையினுடைய சபையினுடைய முக்கிய கவனமாக இந்த சட்டம் உருவாகாமல் தடுக்கிறதுல அவர்கள் முக்கிய கவனத்தை செலுத்திவிடும். அதற்காகத்தான் மனித உரிமை சபை அதிக அழுத்தத்தை கொடுக்கும். இதில் கற்க விரும்புகிறாக்கள் இதனை நீங்கள் கருத்தில் எடுத்து குறித்து வச்சுக்கொள்ளலாம். இனி வரும் காலத்தில் உடனடி நடவடிக்கையாக அந்த சட்டத்தை, அதாவது சிவில் சமூகத்தை அடக்கிறதுக்கான விதிகளை அரசாங்கம் உருவாக்குற அந்த சட்ட விதிகளை வந்து உடனடியாக நிறுத்தும் மனித உரிமை சபை அழுத்தம் கொடுத்து. காரணம் அது எங்களுக்காக இல்லை. ஏன் நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னால், இது தமிழர்களுக்காக செய்யப்பட்டனுங்கிற தமிழ் தலைவர்கள் வருவினம் சொல்லிக்கொண்டு சிங்கள மக்களுக்குள்ள ஒரு ஜனநாயக வழியை மனித உரிமை சபை திறக்க வலிக்கிறது. அப்படி திறப்பதன் மூலம் போராடுவதற்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்குவதன் மூலம் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான சிங்கள கலகக்காரர்களை உருவாக்கவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவும் அதை ப்ரமோட் பண்ணவும் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதைத்தான் தொடர்ந்து இந்த முயற்சியை எடுத்து வருவினோம். அப்போ அந்த மிரட்டல் நிலையிலிருந்து இறக்கியாச்சு அரசாங்கத்தை. ஏனென்றால் அது உள்ளார்ந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டுட்டு இப்போ அழுத்த நிலைமையில் வச்சிருந்து ஒரு ஜனநாயக வழியை திறந்து சிங்கள மக்களை கலகம் செய்ய வச்சு சிங்கள மக்களுக்குள்ள எதிர்கட்சியை மெல்லமா பலப்படுத்தி வாரது, எதிர்குரலை பலப்படுத்தி வாரது. அதன் மூலம் இந்த அரசாங்கத்தை தங்களுடைய தருணம் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து தோற்கடிக்கிறது தான் வரப்போற இந்த மனித உரிமை சபை அல்லது ஐநா சபையினுடைய நகர்வாக இருக்கும். நாங்கள் இது குறித்து ஏமாறக்கூடாது.